நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இது வந்து பச்சை மிளகாய். பச்சை மிளகாயில் வரக்கூடிய ஒரு சின்ன பிரச்சனையை பற்றி தான் உங்ககிட்ட நான் பேச போகிறேன். இது வேறு எதுவும் இல்லை, மாவு பூச்சி. இது தானாக வளர்ந்த ஒரு பச்சை மிளகாய் செடி, அதனால் பெருசாக வெயிலெல்லாம் இல்லை, நட்டது கிடையாது, தானாக வந்தது. தானாக வந்தது பூத்து காயாச்சு, அப்புறம் எதுக்கு அதை பிடுங்கி விடணும் அப்படின்னு நான் விட்டுட்டேன். ரொம்ப வெயில் இல்லாத இடத்துல தான் இது நிற்கிது. பொதுவாக மாவு பூச்சி பார்த்திங்கன்னா வெயில் இல்லாத இடத்துல நிற்கக்கூடிய செடிகளை தான் ரொம்ப தாக்கும். மாவு பூச்சி வரும்போது ஒன்று ரெண்டு தான் வரும், அப்புறமா கூட்டம் கூட்டமாக வந்து அதோடைய தண்டு பகுதியை தான் முதல்ல ஆக்கிரமிக்கும். தண்டு பகுதியிலேருந்து தான் அது மேலே பார்த்து போகவே தொடங்கும். கீழே தண்டை முதல்ல ஆக்கிரமித்து மெல்ல மெல்ல கிளைகளுக்கு பரவி அப்புறம் இலைகளுக்கு பரவி மொத்த செடியும் அவங்க அவங்களுக்கு சொந்தமாக்கிடுவாங்க, நம்ம கவனிக்காமல் விட்டோம் அப்படின்னா. இது சாதாரண மாவு பூச்சி தானேன்னு விடக்கூடாது, அதை உடனே அழிக்கணும். அதுக்காக தான் நான் வந்து இந்த மருந்து எடுத்திருக்கேன். இது வேறு எதுவும் கிடையாது, நல்ல புளித்த கஞ்சி தண்ணி தான். நம்ம வடிக்கக்கூடிய சாதம் வடிக்கக்கூடிய தண்ணியில் ஒரு பங்கு தண்ணி ஊற்றி அதை அப்படியே ஒரு வாரம் மூடி வச்சிடணும். பிளாஸ்டிக் டப்பாவில் தினம் ஒரு தடவை திறந்து திறந்து மூடி விட்டுறணும், அந்த ஆவி வெளியே போகிறதுக்காக. ஒரு வாரம் கழித்து அதில் சம அளவு தண்ணி கலந்து அதை நல்லா வடிகட்டி இதில் வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணி தரணும். அப்போ மாவு பூச்சி எல்லாமே அது நாளடைவில் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாமே கீழே விழுந்துடும். நிறைய தாக்கம் இருந்ததுன்னா தொடர்ச்சியாக ஒரு மூணு நாள் ஸ்ப்ரே பண்ணிவிடுங்க. அப்படி ஸ்ப்ரே பண்ணும்போது அதில் இருக்கிற எல்லா பூச்சிகளும் கீழே விழுந்து உதிர்ந்து இறந்து போயிடும் அப்படியே. ஏன்னா இந்த செடி இது அப்படியே நம்ம விட்டோன்னா மொத்த செடியும் இது ஆக்கிரமிக்கும். பொதுவாக இது அதிகமாக பச்சை மிளகாய், காந்தாரி மிளகாய், அதாவது சீனி மிளகாய் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, இந்த மாதிரி செடிகளில் தான் கொஞ்சம் நிறையவே இருக்கும். மற்ற செடிகள்லாம் அவ்வளோவா இது வராது. இந்த பச்சை மிளகாய், சீனி மிளகாய் அந்த ரெண்டு செடியில் தான் ரொம்ப அதிகமாக இது வந்து தாக்கும். ஏன்னா பச்சை மிளகாயும் சீனி மிளகாயும் இந்த மாதிரி இலைகள் அடர்த்தியாக வளரக்கூடிய ஒரு செடி. இலைகள் அடர்த்தியாக இருக்கிற இடத்துல தான் தண்டு பகுதியில் சூரிய ஒளி கம்மியாகப்படும், அதுக்காக அது வந்து அந்த இடத்துல வந்து ஆக்கிரமிச்சிடும். அதனால் நீங்கள் இந்த மாதிரி செடிகளில் இந்த மாவு பூச்சி தாக்கம் அதிகமாக இருக்கும்போது இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி கொடுங்க. நம்ம ஒரு முறை ஸ்ப்ரே பண்ணினாலே போதும், மறுபடி அந்த செடி நிற்கிற நாள் வரைக்கும் மறுபடி அந்த செடிக்கு மாவு பூச்சி வராது. எனக்கு தெரிஞ்சு அப்படி தான் நடந்திருக்கு. திருப்பி திருப்பி ஒரு மாவு பூச்சி வந்து ஒரு செடியை தாக்கி நான் பார்த்ததில்லை. ஒரு முறை வரும், இந்த மாதிரி நம்ம ஸ்ப்ரே பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னா மறுமுறை அந்த செடிக்கு அந்த மாவு பூச்சி தாக்கம் இருக்கவே இருக்காது. இலைகளில் ரொம்ப தாக்கம் இருந்ததுன்னா இலைகளுக்கும் ஸ்ப்ரே பண்ணணும் கட்டாயம். தண்டு, இலை, கிளைகள் எல்லா இடத்துலையும் இந்த ஸ்ப்ரே வந்து தண்ணி படுறது மாதிரி ஸ்ப்ரே பண்ணி தரணும். அப்போ தான் வந்து இந்த எல்லா பூச்சியும் வந்து இறந்து போகும். இலைகளில் இந்த பூச்சி இருந்ததுனா அந்த இலைகள் அப்படியே பழுத்து கீழே விழுந்து புதிய இலைகள் வந்து முளைக்க ஆரம்பிச்சிடும். அதை பற்றி பயப்பட வேண்டாம். மாவு பூச்சிக்கு இது ஒன்று தான் மருந்து. நம்ம வேப்பெண்ணெயிலெல்லாம் இது கண்ட்ரோல் பண்ண முடியாது. உங்கள் வீட்டில் செடிகளில் இந்த மாதிரி மாவு பூச்சி இருந்ததுனா இதை முயற்சி பண்ணி பாருங்கள், ஒரு நல்ல விடுதலை கிடைக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.